இப்போது நம்ம ஃபோர் கேசஸ் பார்க்க போகிறோம். சரியா குட்டி, இதில் கேஸ் ஒன். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டோடைய மாசஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மாஸ் எம் ஒன் எம் டூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வி ஒன் வி டூ உடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்குவேஷன் நம்பர் 4.53 4.54 எடுத்துக்கிறோம். சரியா குட்டி, ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா எம் ஒன்னும் எம் டூவும் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த இடத்துல எம் ஒன்னுக்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 4.53 எம் ஒன் அப்படிங்கிற இடத்துல எம் டூ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா எம் ஒன்னும் எம் டூவும் ஈக்குவல். ஸோ அப்போ எம் டூ மைனஸ் எம் டூ என்னக்குன்னு வரும், ஜீரோ டிவைடட் பை எம் டூ ப்ளஸ் எம் டூ டூ எம் டூ. ஜீரோ டிவைடட் பை இந்த எந்த எனி வேல்யூ வந்துச்சுனாலும் வேல்யூ என்னக்குன்னு ஜீரோ. ஸோ அப்போ ஜீரோ இன்ட்டு யூ ஒன். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோவாயிரும். சரியா, ஸோ ப்ளஸ் டூ எம் டூ பை இங்கே எம் ஒன்னுக்கு பதிலாக எம் டூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எம் டூ ப்ளஸ் எம் டூ டூ எம் டூ டி. அப்போ டூ எம் டூ டூ எம் டூ டிவைடட் பை டூ எம் டூ இந்த வேல்யூ என்னக்குன்னு ஒன். ஒன் இன்ட்டு யூ டூ. ஸோ அப்போ யூ டூ வி ஒன் ஈக்குவல் டு யூ டூ. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 4.54 எம் டூ அப்படிங்கிற இடத்துல எம் ஒன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம். வி டூ ஈக்குவல் டு டூ எம் ஒன் டிவைடட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் ஒன். அப்போ இங்கே என்னக்குன்னு வரும், டூ எம் ஒன். ஏன்னா எம் ஒன் ப்ளஸ் எம் ஒன் டூ எம் ஒன். சரியா, அப்போ இந்த டேர்ம் வந்து ஒன். ஒன் இன்ட்டு யூ ஒன் யூ ஒன். சரியா, இந்த இடத்துல பாருங்கள் எம் 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 ஒன் மைனஸ் எம் ஒன். ஏன்னா எம் டூக்கு பதிலாக எம் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம் என்னக்குன்னு ஆகிடும், ஜீரோ. ஸோ அப்போ ஜீரோவால் ஜீரோவால் யூ டூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோவாயிரும். ஸோ அந்த செகண்ட் டேர்ம் ஜீரோ. சரியா, ஸோ அப்போ வி டூ ஈக்குவல் டு யூ ஒன். வி ஒன் அப்படின்னா என்னக்குன்னு, ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி. யூ டூ செகண்ட் ஆப்ஜெக்டுடைய இன்ஷியல் வெலாசிட்டி. வி டூ செகண்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி. யூ ஒன் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இன்ஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வி ஒன் ஈக்குவல் டு யூ டூ, வி டூ ஈக்குவல் டு யூ ஒன், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குது. ரெண்டு எலாஸ்டிக் பாடி ஒன்றோட ஒன்று கொலாய்ட் ஆகுது. சரியா குட்டி, அப்போது அது ரெண்டு கொலாய்ட் ஆகும் பொழுது பிஃபோர் கொலிஷன், சரியா குட்டி, அதனுடைய வெலாசிட்டிஸ் எப்படி இருந்ததோ ஆஃப்டர் கொலிஷன் அதனுடைய வெலாசிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி, எந்த கேஸில், மாசஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது. சரியா, எலாஸ்டிக் கொலிஷனில் ஈக்குவல் மாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றோட ஒன்று மோதும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 4.55 ஈக்குவேஷன் நம்பர் 4.56 நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா, நெக்ஸ்ட்டு கேஸ் டூ நம்ம பார்க்குறோம். இப்போது மாஸ் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ, ரெண்டு மாஸுமே ஈக்குவல் மாஸு. ஆனால் செகண்ட் பாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த செகண்ட் ஆப்ஜெக்டை டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதனுடைய இன்ஷியல் வெலாசிட்டி யூ டூ, செகண்ட் ஆப்ஜெக்டோடைய இன்ஷியல் வெலாசிட்டி யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ. சரியா குட்டி, எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம், யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4.53 4.54 யூ ஒன் வி ஒன் வி டூ உடைய வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். சரியா குட்டி, எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ எம் ஒன் மைனஸ் ஓகேவா, ஃபஸ்ட் எம் ஒன்னுக்கு எம் டூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம் டூ மைனஸ் எம் டூ என்னக்குன்னு வரும், ஜீரோ. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னக்குன்னு ஆகிடும், ஜீரோவாயிடும். அப்புறம் யூ டூவும் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஜீரோ. அப்போ இந்த டேர்மும் ஜீரோ. அப்போ இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ. அப்போ வி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. சரியாம்மா, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4.54 பாருங்கள். இப்போது எம் டூ ஈக்குவல் டு எம் ஒன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா டூ எம் ஒன் டிவைடட் பை எம் ஒன் ப்ளஸ் எம் ஒன். எம் டூக்கு பதிலாக எம் ஒன் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ டூ எம் ஒன் பை டூ எம் ஒன் இந்த வேல்யூ என்னடாமா, ஒன். ஒன் இன்ட்டு யூ ஒன் யூ ஒன். சரியா, இப்போ யூ டூ என்னக்குன்னு ஜீரோ. ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னமாக்கன்னு ஆகிடும், ஜீரோவாகிடும். அப்போ வி டூ ஈக்குவல் டு யூ ஒன். சரியா, இதுதான் அந்த ஈக்குவேஷன். வி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, வி டூ ஈக்குவல் டு யூ ஒன். வி ஒன் அப்படிங்கிறது என்னக்குன்னு, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய இன்ஷியல் வெலாசிட்டி. அது என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அது வி டூ அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி. அது என்னவாக்குன்னு இருக்குது, யூ ஒன். யூ ஒன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இன்ஷியல் வெலாசிட்டி. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்டும் எலாஸ்டிக் கொலிஷனில் ரெண்டு எலாஸ்டிக் பாடிஸ் ஒன்றோட ஒன்று மோதுது.
அதனுடைய மாசஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொலிஷனுக்கு பின்னாடி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன கண்ணு ஆகும், ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆஃப்டர் கொலிஷன் செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெலாசிட்டியோட மூவ் ஆகும் அப்படிங்கிறத நாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவாம்மா? இப்போது கேஸ் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாசு செகண்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? அதே மாதிரி டார்கெட்டு செகண்ட் ஆப்ஜெக்டு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். M1 வெரி வெரி லெஸ் தென் M2. ஓகேவா குட்டி? அதே மாதிரி M1/M2 1-ஐ விட குறைவாக தான் இருக்கும். ஏன்னா M2 அதிகமாகவும் அதிகமாக இருக்குது. M1-ஐ விட M2 அதிகமாக, ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா 1-ஐ விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் M1/M2-ஐ நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டார்கெட் U2 ஈக்குவல் டு 0 ரெஸ்ட்டில் இருக்குது, அதனால் U2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாம்மா? ஈக்குவேஷன் நம்பர் 4.53 நான் இருக்கு இல்லையா குட்டி, அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் M2 ஈக்குவேஷன் நம்பர் 4.53-ஐ M2-ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் M2-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ M1 இந்த வேல்யூ M2-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா M1/M2 அந்த டைம் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. மைனஸ் M2/M2 M2/M2 வேல்யூ 1, ஸோ அதை மேலே போட்டு காமிச்சிருக்காங்க. M1/M2 அந்த டைம் இங்கே வருது. சரியாம்மா? அதே மாதிரி இந்த டைம் பாருங்கள், M2/M2 ஸோ M2/M2 1 இன்ட்டு U1 இக். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 M2/M2 M2/M2 1 ஸோ 2 × 1 2. நெக்ஸ்ட்டு M1/M2 அந்த டைம் இங்கே வருது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் M2/M2 1 ஸோ அந்த டைம் இங்கே இன்ட்டு U2. U2-உடைய வேல்யூ என்ன கண்ணு, நம்ம இந்த டார்கெட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ரிஸ்கில் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ U2-க்கு பதிலாக 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? இப்போ நம்ம இந்த ரேஷியோ பார்த்தோம், M1/M2 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ M1/M2 இருக்கிற இடத்துலலாம் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 0 − 1 ஓகேவா டிவைடட் பை M1/M2 என்ன கண்ணு 0. ஸோ அதே மாதிரி இந்த டேர்மு போடுங்க, இந்த டேர்மு என்னவாயிடும் குட்டி 0. ஓகேவா? ப்ளஸ் 1. ஓகேவா? இந்த டேர்ம் 0. ஸோ 0-ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோமா, இது ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிரும். சரியா குட்டீஸ்? இப்போ இங்கே பாருங்கள், 0 − 1 − 1 0 + 1 + 1 ஸோ −1/+1 அப்போ என்ன கண்ணு வரும், மைனஸ் சிம்பிள் வரும். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு U1. ஓகேவா? அப்போ V1 ஈக்குவல் டு −U1. ஓகே? அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 4.54 இருக்கு இல்லையா குட்டி, அதனுடைய நியூமரேட்டர் டினாமினேட்டரை M2-ஆல் டிவைட் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான். சரியா? அப்போ 2 M1/M2 இந்த டேர்ம் டிவைடட் பை M1/M2 இந்த டேர்ம் ப்ளஸ் M2/M2 ஓகேவா குட்டி, M2/M2 1 இன்ட்டு U1 ப்ளஸ் ஓகேவா M2/M2 இந்த டேர்ம் என்னவா கண்ணாயிடும், 1 ஆகிடும். இன் மைனஸ் M1/M2 டிவைடட் பை M1 + M2 ப்ளஸ் M2/M2 1 இன்ட்டு U2. U2-உடைய வேல்யூ என்ன கண்ணு 0. சரியா குட்டி? M1/M2 0 நமக்கு தெரியும் இல்லையாம்மா. ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆகிடும், 0. ஆமாம் தானே குட்டி? ஸோ அப்போ 0 எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அதே மாதிரி U2 0, இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ அப்போ இதுவும் 0, இதுவும் 0. அப்போ V2 ஈக்குவல் டு 0. கண்ணு இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள், 4.59 4.60 V1 − U1. V1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி, U1 ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இன்ஷியல் வெலாசிட்டி, V2 அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டு ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகுது, மோதும் பொழுது இது எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் குறைவாகவும் செகண்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்குது.
அப்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதும் பொழுது செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது அப்படிங்கிறது நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போது வி ஈக்குவல் டு மைனஸ் யூஒன் அப்படிங்கிறதுலேருந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு அதே ஸ்பீடோடையே ரிட்டர்ன் திரும்புது அப்படிங்கிறத அந்த நெகட்டிவ் சைன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு மாஸ் குறைவாக இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் அதிகமாக இருக்குது, அதோட போய் மோதுது, மோதிட்டு அந்த இன்ஷியல் வெலாசிட்டியோடையே ரிட்டர்ன் திரும்பி வருது அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செவுத்தில் நம்ம பந்தை வேகமாக அடிக்கிறோம், அடித்து அந்த பந்து என்ன கண்ணு பண்ணுது, அந்த செவுத்தில் பட்டு அதே வெலாசிட்டியோட ரிட்டர்ன் திரும்பி வருது. ஆமாம் தானே கண்ணு? அதுதான் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே வெலாசிட்டியோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பி வரதுனால தான் நம்ம இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறோம். ஆனால் அந்த சுவர் எப்படி கண்ணு இருக்குது, ரெஸ்ட்லேயே தானே இருக்குது அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டு, அதுதான் வி டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே மாமா? இப்போ நம்ம கேஸ் ஃபோர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதிகமாகவும் செகண்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? எம் டூ வெரி வெரி லெஸ் தென் எம் ஒன். ஸோ இப்போ எம் டூ பை எம் ஒன் ஒன்னை விட குறைவாக தான் இருக்கும், ஏன்னா இந்த வேல்யூ அதிகமாகவும் இந்த வேல்யூ குறைவாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஷியோ எம் டூ பை எம் ஒன் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டார்கெட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4.53 இருக்கு இல்லையா குட்டி, அதை நியூமரேட்டர் டினாமினேட்டரை எம் ஒன்னால் நம்ம டிவைட் பண்ணலாம். சரியா குட்டி? ஸோ அப்போ எம் ஒன் பை எம் ஒன் இந்த டேர்ம் என்ன வகன் ஆகிடும், ஒன் ஆகிடும். ஸோ அப்போ எம் டூ பை எம் ஒன் இந்த டேர்ம், எம் டூ பை எம் ஒன் டிவைடட் பை எம் ஒன் பை எம் ஒன். ஸோ அப்போ இந்த டேர்ம் என்ன கண் ஆகிடும், ஒன் ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன் இன்ட்டு யூ ஒன் ப்ளஸ், ஓகேவா, டூ எம் டூ பை எம் ஒன், ஏன்னா இதை நம்ம எம் ஒன்னால் டிவைட் பண்ணுறோம், டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே நம்ம எழுதிட்டோம், டிவைடட் பை எம் ஒன் பை எம் ஒன். ஸோ அப்போ இந்த டேர்ம் என்ன கண்ணு, ஒன் ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன். யூ யூ டூ என்ன கண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம் இங்கே, யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ, செகண்ட் ஆப்ஜெக்ட் ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன கண்ணு ஆகிடும், நமக்கு ஜீரோவாயிரும். சரியா? ஸோ ஒன் மைனஸ் நம்ம இங்கே என்ன கண்ணு எடுத்துக்கிட்டோம், எம் டூ பை எம் ஒன் ரேஷியோவை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே ஜீரோன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியாம்மா? ஸோ அப்போ எம் டூ பை எம் ஒன் இந்த டேர்முக்கு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இந்த டேர்மு ஜீரோ இன்ட்டு யூ ஒன். சரியாம்மா? ஸோ அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோவாகிடுச்சு. அப்போது இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் 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 பை ஒன் 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 இன்ட்டு யூ ஒன் யூ ஒன். ஸோ அப்போ வி ஒன் ஈக்குவல் டு யூ ஒன். வி ஒன் அப்படின்னா என்ன கண்ணு, வி ஒன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி, யூ ஒன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இன்ஷியல் வெலாசிட்டி. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4.61லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு மாஸ் குறைவாக இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஜெக்டோட மேலே போய் மோதுது எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ பிஃபோர் ஆஃப்டர் கொலிஷன் அது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே ஸ்பீடோடையே மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4.61லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4.54 இருக்கு இல்லையா குட்டி, அதை ஈக்குவேஷன் நம்பர் 4.54 எம் ஒன்னால் நம்ம டிவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு டேர்மையும். ஸோ இப்போ டூ எம் ஒன் பை எம் ஒன், ஸோ எம் ஒன் பை எம் ஒன் ஒன், ஸோ அப்போ டூ மட்டும் வரும், அதை இங்கே போட்டுக்கிறோம். அதே மாதிரி எம் ஒன் பை எம் ஒன் ஒன், ஓகேவா, ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன் இன்ட்டு யூ ஒன். சரியா? எம் டூ பை எம் ஒன் மைனஸ் எம் ஒன் பை எம் ஒன் ஒன் டிவைடட் பை எம் ஒன் பை எம் ஒன், எம் ஒன் பை எம் ஒன் ஒன் ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன். யூ டூக்கு பதில் என்ன கண்ணு வேல்யூ வருங்கோ, நம்ம யூ டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி இங்கே கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, ஏன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன கண்ணாயிடும், ஜீரோவாயிரும். ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ டூ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன் என்ன கண்ணு, ஜீரோ, ஏன்னா நம்ம இந்த இடத்துல எம் டூ பை எம் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த டேர்ம் ஜீரோவாயிரும் இன்ட்டு ஒன். சரி, அப்போ டூ டிவைடட் பை ஒன் ஈக்குவல் டு டூ, ஓகேவா. ஸோ அப்போ வி டூ ஈக்குவல் டு டூ யூ ஒன், ஓகேவாம்மா. வி டூ அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஜெக்டோடைய ஃபைனல் வெலாசிட்டி, யூ ஒன் அப்படிங்கிறது
first object udaya initial velocity. So equation number 4.62 la irundhu namba enna therinjikrom appadinaaka rendu object onnoda onnu modudhu. Second object udaya mass kuraiva irukku, first object udaya mass adhigama irukku appadingum bodhu elastic collision appa second object pathinga appadinaaka move it twice the initial velocity of the first object அப்படிங்கிறத நாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் ஆப்ஜெக்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இன்சியல் வெலாசிட்டி மாதிரி டூ டைம்ஸ் வெலாசிட்டியோட மூவாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே குட்டீஸ்.